إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أفاء الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل كي لا يكون ذلة بين الأغنياء منكم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العزيز العظيم. அல்லாஹ் நல்லே அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து உருவா செய்து அவரால் நியமப்பட்ட எங்களுடன் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவுங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், ஒத்தியலும் செய்து கொள்கின்றேன், அன்பும் கற்றையும் கற்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இல்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு காணப்பட்ட இந்த சூழலில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பல வகையான அமைச்சர்களை கொண்டு அறுத்துறைகளை கொண்டு வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் உலகத்தில் எதையும் இல்லாமல் படைப்பதும் இல்லை, யாரையும் இல்லாமல் படைப்பதும் இல்லை. உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் பல வகையான அமைச்சர்களை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் பல வகையான ஞானத்துகளை, அறுக்குறைகளை, பல வகையான திறமைகளை அல்லாஹ் அந்த மனிதர்களில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். சொன்னார்கள், உலகத்தில் மனிதனுக்கு உதாரணம் என்ன சொன்னால், மனிதன் சுரங்கங்களை போட்டவர். சுரங்கம் என்று சொன்னால் மாணிக்கம் போட்டக்கூடிய அந்த பட்டன், மாணிக்கம் சொல்லக்கூடியவர்கள் பூமியை தோண்டிக்கொண்டே போவார்கள். அதனுள்ளே என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. தோண்டிக்கொண்டு போனால் கிடைக்கக்கூடியது இந்த பொறுமையான பொருட்கள். ஆப்பிரிக்காவிலே தோண்டி பார்த்தால் அங்கே தங்கம் கிடைக்கிறது, அரபுலகத்திலே தோண்டி பார்த்தால் அங்கே பெட்ரோல் கிடைக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு உதாரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுரங்கத்தை போன்றவர். அது வெள்ளி தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கத்தை போன்றவர்கள். அதை தோண்ட தோண்ட அதுல முயற்சி செய்ய செய்ய அங்கிருந்து ஏராளமான பொருட்கள் வெளியாகும், அது விலை மதிக்க முடியாதது. இதே போலத்தான் அல்லாஹ்வுக்கான ஒவ்வொரு மனிதனத்திலும் பல வகையான திறமைகளை வைத்திருக்கிறான். சரியான முறையில் அது பயன்படுத்தப்படும் என்றால், சரியான முறையில் அது பணி நடாத்தப்படும் என்றால், சரியான முறையில் அதன் மீது உழைப்பு செய்யப்படும் என்றால், உலகத்தில் ஹஜரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உமர்களை போன்றவர்களை இந்த காலத்தில் உருவாக்க முடியும், அபுபக்கர்களை உருவாக்க முடியும், உஸ்மான்களை உருவாக்க முடியும், அலிகளை உருவாக்க முடியும், கலீஜாக்களை உருவாக்க முடியும், பாக்கிமான்களை உருவாக்க முடியும். ஏன் சொன்னால், எந்த விதமான திறமைகளும் வெளிப்படையாக இல்லாத இல்லை, வெளிப்படையாக இல்லாமல் இருந்த உமரை தோன்றவர்களை குரான் பிறக்கோடு முன்னாலேயே குரான் ஆட்சி பேசக்கூடிய உமராக ஆக்கிவிட்டார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படியே குரான் இறங்கிக் கொண்டிருக்கும். அட்டக்கூடிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு எல்லாம் பல வகையான திறமைகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறார். உலகத்தில் யாரையும் வீணாக படைக்கவில்லை, உலகத்தில் யாரையும் தேவையில்லாமல் படைக்கவில்லை. உலகத்தில் ஒவ்வொரு மனிதத்திலும் பல வகையான திறமைகளை வைத்திருக்கிறார். சில மனிதர்களுக்கு எல்லாத்துக்கான அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார். சிலர்களுக்கு எல்லாத்துக்கான வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஞாபகத்தையே கொடுத்திருக்கிறார். இப்படியாக
பார்க்கும் போது உலகத்தில் ஒவ்வொரு பரிதனத்திலும் ஒவ்வொரு வகையான திறமையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திறன்களை வைத்து உலகத்தில் மனதிற்கு நிரந்தரமாக வாழ முடியும். இந்த திறமைகளை வைத்து உலகத்தில் அவனுக்கு நிரந்தரமாக வாழ முடியும். அவன் நோக்காக மாட்டான், அவனுக்கு மரணம் சொல்லக்கூடியவர்கள் வரமாட்டார்கள். அவன் பூமிக்கு மேல் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்வுடன் துஆ கேட்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம்முடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். பல வகையான துஆக்கள், தன்னுடைய மனைவிக்கு கேட்ட துஆ, தன்னுடைய குழந்தைகளுக்கு கேட்ட துஆ, தனக்கு கேட்ட துஆ, சொல்லக்கூடிய அறிவு ஞானத்தை எனக்கு தந்த ரூபாயாக, எனக்கு அறிவு ஞானத்தை தந்த ரூபாயாக, வேதங்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் தன்னுடைய தந்தை ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், இக்காட்டிற்கு முரணாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய ஆத்மாவுடன் எப்படி கலைக்க வேண்டும், தன்னுடைய சமூகத்தினுடன் எப்படி பேச வேண்டும், சமூகத்தை ஒரு வகையாக வரலாற்றினார்கள், தந்தையை இன்னொரு வகையாக வரலாற்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துவுடைய சத்தமத்தை குர்ஆனில் பல இடங்களில் பிரஸ்தாபிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த 21வது நூற்றாண்டில் வாழக்கூடிய இந்த பேர் டேலக்டை பேசக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துவுஸ்ஸலாம் அவர்கள் மாற்று மதத்தவர்கள் எப்படி உருவாடினார்கள், எப்படி கலைத்தார்கள், நட்சத்திரத்தையும் சந்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் வணங்கி கொண்டிருந்த அந்த சிலை வணங்கிகள் நெருப்பு வணங்கிகளை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடக்கினார்கள். நம்மோடு இருக்கக்கூடிய அந்த கொடுங்கோல் மன்னன், அவன் சர்வதிகாரியாக அனைத்தையும் என்னால் செய்ய முடியும், உயிர் நிற்கக்கூடியவன், மௌத்தாக்கக்கூடியவன், உலகத்தை உலகமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கட்டிக் கொண்டிருந்த நம்மோடு எப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவர்கள் மடக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய எனக்கு பிறகு தோன்றக்கூடிய எனக்கு பிறகு வரையிலும் இருந்த மனித கோடிகளுக்கு
நல்ல அபிப்பிராயம், என்னை பற்றி நல்ல பேச்சு, என்னுடைய நல்ல விடயங்களை பற்றி கரைக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கி விடுவாயாக என்று சொல்லி இவராக நாம் வாங்கியிருக்கிறார்கள். இந்த ஆயிரத்துக்கு வழக்கம் சொல்லக்கூடிய உலகத்தை சொல்லுகிறார்கள், மாத்த ஹவுமுன் ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள், ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள். அவர்கள் மறைத்து ஆயிரம் வருடங்கள் தாங்கி விட்டது, அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், மாத்த ஹவுமுன் அவர்கள் இல்லாமலாகி விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எங்களுக்கு மத்தியில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மௌனாக இறையை சேர்ந்து விட்டார்கள், இந்த கூடகத்தை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், எங்களோட வாழ்ந்திருக்கிறார்கள். மௌனாக்கிட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் இதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட
மற்றவங்க ரெண்டு பேரும் இவங்க சொல்றாங்க,
நாட்டையல்ல உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருந்த இந்த பயங்கரவாதிகளுக்கு அப்பா என்ன பாலத்தை பல்பூட்டினாலோ அதே பாலத்தை உங்களுக்கும் அல்லா பல்பூட்டுவார், உங்களுடைய தொழில்களுக்கும் அல்லா பல்பூட்டுவார், உங்களுடைய மனைச்ச கலகத்துக்கும் அல்லா பல்பூட்டுவார் என்று சொல்லக்கூடிய உண்மையை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வருகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, அல்லாஹ்வுடைய யாத்திரை யுத்தம் ஒன்று நடந்து முடிந்து விட்டது. நடந்து முடிந்ததுமே ரதீமத்துடைய பொருட்கள் கிடைக்கும். ரதீமத்துடைய பொருட்கள் எந்த அளவுக்கு இருந்தால் ரதீமத்துடைய பொருட்களாக எதிரிகளுடைய வீடுகளுடைய கதவுகளையும் சுட்டு காட்டியிருக்கிறது, எதிரிகளுடைய வீட்டுடைய கூரைகளையும் சுட்டு காட்டியிருக்கிறது, எதிரிகளுடைய வீட்டுக்குள்ளே இருந்த தளவாடத்தையும் சுட்டு காட்டியிருக்கிறது. நபிக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இத நபிக்கு மட்டும் எடுத்து ஆட முடியாது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது பங்கிட்டு குறிக்கப்பட வேண்டும். யுத்தத்தில பங்கெடுத்த மக்களுக்கு மட்டுமல்ல, யுத்தத்தில பங்கெடுக்காத மக்களுக்கும் இந்த பணம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். Thank you.
விருப்பம்
அந்த அளவுக்கு அந்த சொத்துல விருப்பம், அந்த அளவுக்கு சொத்து சாப்பிடையே வாழ்றாங்க.
நாங்கள் இந்த கட்ட கட்டமோ இந்த பயிர கட்டமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அர்த்தத்தில் பேசல, நான் பாப்பட்டு சொல்லக்கூடியது எதுக்கெல்லாம் பாதிக்கலாம் என்பது சுதாரணமாக சொல்கிறேன். எனவே அன்புக்குரிய கோபத்தை அன்பானே அன்பான கையாளே அம்மா எங்களுக்கு தந்த படத்தை வைத்து நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு முறையை ஆக்கிக் கொள்வோம். அப்படிப்பட்ட உத்தவர்களாக மனைவியின் ஆசிரியப்பான நீ தந்த படத்தையும் நீ தந்த வீணையும் நீ தந்த கதவைகளையும் நீ சென்ற ஆளுமைகளையும் உனக்கு பொருத்தமான வழியில் செயல்படும் உன்னுடைய அன்பை பெற்றுக் கொள்ள அனைவருக்கும் தொழில் செய்வாயாக, ஒற்றை செய்வாயாக, அருள் செய்வாயாக. அனைத்து